ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை ஈ எக்ஸாம்க்கான டேட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த டே டூவில் நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேதங்கள் மற்றும் உபநிஷத்துக்கள் வேதங்கள் மற்றும் உபநிஷத்துக்கள் பார்க்க போகிறோம் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு நம்ம வீடியோஸ்க்கு வந்து ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணுறோம் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் உள்ளே போகிறதுக்குள்ளார அந்த டாப்பிக்கில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிடுவேன் ஸோ அந்த கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ வீடியோ அந்த அஞ்சு கொஷனுக்கான ஆன்சர்ஸ் வந்து வரும் ஸோ அந்த அஞ்சு கொஷனுக்கான ஆன்சர் நீங்கள் பார்க்கும் போது ஆன்சர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா பிரம்ம வேதம் எனப்படுவது பிரம்ம வேதம் எனப்படுவது ரெண்டாவது கொஸ்டின் யஜூர் வேதத்தில் அடங்கியுள்ள சிறப்பு வாய்ந்த பகுதி எது யஜூர் வேதத்தில் அடங்கியுள்ள சிறப்பு வாய்ந்த பகுதி எது மூணாவது கொஸ்டின் முதல் ஏழு மண்டலங்களில் இறைவனை அக்னியாக குறிப்பிடுவது எந்த வேதம் முதல் ஏழு மண்டலங்களில் இறைவனை அக்னியாக குறிப்பிடுவது எந்த வேதம் உபவேதங்களின் எண்ணிக்கை எவ்வளவு உப வேதங்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஐந்தாவது கொஸ்டின் உப நிஷத்துக்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு உப நிஷத்தின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு ஓகே வாங்க டாப்பிக்கில் போகலாம் வேதம் வேதங்கிறது என்னென்னா நூல் மறை சுருதி அதாவது அறிவுநூல்னாலும் மறை நாளும் சுருதினாலும் ஒன்று தான் வேதம் சரிங்களா வேதம் வந்து நான்கு வகைப்படும் அந்த நான்கு வகைகள் என்னென்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரிக் வேதம் யஜூர் வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் ரிக் யஜூர் சாம அதர்வனம் இந்த நான்கு வகையான வேதங்கள் வந்து நம்ம பண்டைய காலத்தில் இருந்திருக்கு இதில் வந்து இந்த அதர்வன வேதத்தில் கூறப்பட்டுள்ள வரி விதிப்புக்கோள் ஆறில் ஒரு பங்கு வசூலிக்கப்பட்டது அதாவது அதர்வண வேதத்தில் வந்து வரி விதிப்பு அந்த காலத்திலே வரி விதிப்புங்கிற ஒரு முறை இருந்திருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் ஒரு பங்கு வந்து வரியா வசூலிச்சிருக்காங்க அது மாதிரி உபநிஷத்துக்கள் வந்து எதெல்லாம் ஏற்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடங்குகள் மற்றும் வேள்விகள் சடங்குகள் மற்றும் வேள்விகளை வந்து எப்போதுமே இந்த உபநிஷத்துக்கள்ங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளாது வேதத்தோட மறுபெயர் வேதத்தோட மறுபெயர் என்னென்னா என்னன்னா ஸ்ருதி மற்றும் எழுதா கிழவி ஸ்ருதி மற்றும் எழுதா கிழவி அடுத்தது வேதத்தோட முக்கிய லட்சியம் வேதத்தோட முக்கிய இலக்கு அல்லது லட்சியம் என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னைத்தானே அறிந்து கொள்ளுதல் ஒருவர் வந்து தன்னைத்தானே அறிந்து கொள்ளணும்னா அதுக்கு வந்து அது அதாவது ஒரு தன்னைத்தானே அறிந்து கொள்வதுதான் வேதத்தோட முக்கிய லட்சியமா இருக்கு வேதம் வலியுறுத்தும் கடமைகளின் எண்ணிக்கை வேதம் வலியுறுத்தும் கடமைகளின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஐந்து வகையான கடமைகளை வந்து இந்த வேதங்கள் வலியுறுத்துது வேத நன்னடத்தை விதிகள் வேத நன்னடத்தை விதிகளை எவ்வாறு அழைச்சாங்கன்னா ஸ்மிருதிகள் ஸ்மிருதிகள்னு சொல்லி அழைச்சிருக்காங்க வேதம் ஏற்றுக்கொள்ளும் அறக்கோட்டு தத்துவம் வேதம் ஏற்றுக்கொள்ளும் அறக்கோட்டு தத்துவம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரிதாங்கிறது தர்மநிலை கோட்பாட்டின் முன் வடிவம் தர்மநிலை கோட்பாடுன்னு அதுக்கப்புறம் ஒன்று வந்திருக்கு அதுக்கு முன் மாதிரியாக எது விளங்கியிருக்குன்னா இந்த ரிதா தான் ரிதாங்கிறது என்னென்னா வேதம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறக்கோட்பாடு தத்துவம் வேதத்தை அடிப்படையாக ஏற்றுக்கொண்டு நடக்கும் தர்சனங்களின் பெயர் வேதத்தை அடிப்படையாக ஏற்றுக்கொண்டு நடக்கும் தர்சனங்களின் தான் ஆர்த்திகம் அல்லது வைதிகம் ஆர்த்திகம் அல்லது வைதிகம் சொல்லி சொல்றோம் இப்ப வேதங்களோட வகைகளை பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம் சரிங்களா ரிக் வேதம் ஃபஸ்ட்டு வேதம் அதாவது வேதங்களில் மிக பழமையானது எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த ரிக் வேதம் தான் சொல்லுவாங்க ரிக் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னால் துதித்தல் அல்லது வழிபடல் துதித்தல் அல்லது வழிபடலுங்கிறது தான் பொருள் வேதங்களில் பழமையானது வேதங்களில் பழமையானது ஆல்ரெடி சொன்னேன் ரிக்வேதம்னு சொல்லுவோம் இந்த ரிக் வேதத்தில் பத்து மண்டலங்கள் இருக்குது அது இல்லாமல் ஆயிரத்தி இருபத்தி எட்டு பாடல்கள் இருக்குது பத்து மண்டலங்கள் மற்றும் ஆயிரத்தி இருபத்தெட்டு பாடல்களை கொண்டது தான் இந்த ரிக் வேதம் இதில் வந்து முதல் ஏழு மண்டலங்கள் மொத்தம் பத்து மண்டலம் அதில் ஃபஸ்ட்டு ஏழு மண்டலம் வந்து என்ன பண்ணுதுன்னா இறைவனை அக்னியா இறைவனை நெருப்பாக குறிப்பிடுது ஸோ இறைவனை வந்து அக்னியா முதல் ஏழு மண்டலங்களில் குறிப்பிடப்படும் குறிப்பிடும் வேதம் எதுன்னா ரிக்வேதம் அது மாதிரி பத்தாவது மண்டலம் இருக்குல்ல லாஸ்ட் மண்டலம் அந்த பத்தாவது மண்டலத்தை இறைவனை வந்து பிரம்மன் இந்திரன் என்ற பெயரில் குறிப்பிடக்கூடிய வேதமும் இந்த ரிக்வேதம் தான் பத்தாவது மண்டலத்தில் உள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா புருஷ சூக்தம் புருஷ சூக்தம் அப்படிங்கிற பாடல் இருக்குது இந்த பாடல் வந்து வர்ணங்களை அதாவது கலர்ஸ் இருக்குல்ல வர்ணங்களை பற்றி விளக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த புருஷ சூக்தங்கிற பாடல் இந்த பாடல் வந்து ரிக்வேதத்தில் பத்தாவது மண்டலத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரிக்வேத கால கடவுள்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்னி வருணன் இந்திரன் அக்னி வருணன் இந்திரன் ரிக்வேதம் ரிக்வேதம் வந்து பார்த்தீங்கன்னா கிமு ஆயிரத்தி இரநூறுக்கு முற்பட்டது ரிக்வேதம் கிமு ஆயிரத்தி இரநூறுக்கு முற்பட்டது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை வந்து பாடல் துதி பாடல்கள் மூலம் வழங்குவதை வந்து இந்த வேதம் வந்து வழி சொல்கிறது அதாவது ரிக்வேதம் மூலமாக தான் இந்த காலத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை வந்து பாடல்கள் பாடி நம்ம வந்து துதிச்சுட்டு இருக்கோம் அடுத்த ரெண்டாவது வேதம் யஜூர் வேதம் இந்த யஜூர் அப்படிங்கிறது வந்து யாஜ் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்னன்னா யாகம் யாஜ்னா யாகம் யாகம் பழி தானம் போன்ற கிரியைகளை செய்ய வேண்டிய முறைகளை பற்றி கூறுவது தான் யாகம் சாரி யஜூர்வேதம் அதாவது யாகம் பழி இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஒரு வேதம் தான் யஜூர்வேதம் யாஜ்னா மீனிங் யாகம் அது மாதிரி அமாவாசை பௌர்ணமிக்கு செய்ய வேண்டிய வேள்விகள் பிதுர்கர்மம் பற்றி கூறக்கூடிய ஒரு வேதமும் இந்த யஜூர்வேதம் தான் யஜூர் வேதத்தில் அடங்கியுள்ள சிறப்பு வாய்ந்த பகுதி யஜூர் வேதத்தில் அடங்கியுள்ள சிறப்பு வாய்ந்த பகுதி எதுனா ருத்ரம் ருத்ரம்ங்கிறது அப்ப ஸோ ருத்ரங்கிற சிறப்பு வாய்ந்த பகுதி எந்த வேதத்தில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா யஜூர் வேதம் யஜூர் வேதம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வேள்வி சடங்குகளை பற்றியது இது வந்து பார்த்திங்கன்னா சுக்ல யஜூர்வேதம் கிறிஷ்ய யஜூர்வேதம் அப்படிங்கிற இரண்டு பிரிவுகளை கொண்டது ஸோ யஜூர்வேதத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் மேலும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் சுக்ல யஜூர்வேதம் கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படிங்கிற இரண்டு பிரிவாக பிரிக்கலாம் அடுத்த யஜூர்வேதத்தில் உள்ள அத்தியாயங்கள் யஜுர்வேதத்தில் உள்ள அத்தியாயங்கள் எத்தனை பதினெட்டு அடுத்தது மூணாவது வேதம் வந்து பார்த்திங்கன்னா சாம வேதம் இந்த சாம வேதம் வந்து பக்கதர் என்று குறிப்பிட்ட புரோகிதர்களால் பாடப்பட்ட பாடல் தொகுப்பு அதாவது சாம வேதம்ங்கிறது வந்து ஃபுல்லாகவே பாடல் தொகுப்பு தான் இந்த பாடல்களை பாடியவங்க யாருன்னா புரோஹிதர் அதாவது நம்ம ஜோசியர்னு மாதிரி உள்ளவங்க தான் அதாவது வக்கதர் அப்படின்னு சொல்ல குறிப்பிடப்படக்கூடிய இந்த புரோ புரோகிதர்களால் பாடப்பட்டிய பாடல் தொகுப்பு தான் இந்த சாமவேதம் இந்த வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் இருக்கு அதாவது இறைவனை இசையுடன் பாடி தான் சாமவேதம் இறைவனை இசையுடன் பாடி தான் சாரி பாடி துதிப்பதுதான் சாம வேதம் அது மாதிரி பாவம் நீக்கி பலன் கொடுக்கும் பாடல்கள் அடங்கியது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சாம வேதம் தான் சரிங்களா அடுத்தது நான்காவதாக அதர்வண வேதம் இந்த அதர்வண வேதம் வந்து மந்திர உச்சரிப்பு முறை விரோதி அழிவின் பொருட்டு செய்யப்படும் பில்லி சூனியம் முறை வேதசார கிரியை அனுஷ்டானங்களை பற்றி தோத்திரங்கள் அடங்கியுள்ளது இதில் வந்து மந்திரம் பற்றி சொல்லியிருப்பாங்க அதில்லாமல் பில்லி சூனியம் வேதசார கிரியை அனுஷ்டானங்கள் பற்றி தோத் தோத்திரங்கள் பற்றி சொல்லக்கூடிய வேதம் தான் இந்த அதர்வண வேதம் பிரம்ம வேதம் பிரம்ம வேதம்னு சொல்லி எந்த வேதத்தை சொல்லுவோம்னா அதர்வன வேதம் சரிங்களா ஸோ அதர்வன வேதத்தை தான் பிரம்ம வேதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த அதர்வன வேதத்தில் எழுநூற்றி முப்பத்தி ஓரு பாடல்களும் இருபது பகுதிகளும் காணப்படுது சரிங்களா ஸோ இருபது பகுதிகள் மற்றும் எழுநூற்றி முப்பத்தி ஒரு பாடல்களை கொண்டது தான் இந்த அதர்வன வேதம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான் மந்திரம் பில்லி சூனியம் பற்றி சொல்லக்கூடிய வேதம் அதர்வன வேதம் அடுத்தது வேத அங்கங்கள் அதாவது பின் வேத காலம் வேத காலத்தையே வந்து முன் வேத காலம் முந்தைய வேத காலம் பிந்தைய வேத காலம் படிச்சிருப்போம் இந்த பின் வேத காலத்தில் தோன்றிய தோன்றியது தான் வேத அங்கங்கள் இந்த வேத அங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வகையான வேத அங்கங்கள் இருக்குது அது என்னென்னா சிச்சை வியாக்கரணம் நிறுத்தம் கல்பம் சந்தஸ் ஜியோதிசம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேத அங்கங்கள் ஸோ வேத அங்கங்கள் மொத்தம் எத்தனம்னா ஆறு அதில் ஃபஸ்ட்டாக வரக்கூடிய சிற்சை சிட்சைங்கிறது எழுத்திலக்கணம் அல்லது ஒளியியல் இலக்கணம் அல்லது ஒளியியல் வியாக்கரணம் வியாக்கரணங்கிறது சொல் இலக்கணம் வியாக்கரணங்கிறது சொல் இலக்கணம் நிறுத்தம் நிறுத்தங்கிறது அதாவது ஒன்றை வந்து நம்ம நிறுத்தி சொன்னோம்னா தான் பொருள் புரியும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயத்தை வந்து நிறுத்தி நிறுத்தி பொறுமையாக சொன்னால்தான் நமக்கு பொருள் புரியும் ஸோ நிறுத்தங்கிறது பொருள் இலக்கணம் அல்லது சொல்லாக்கம் பொருள் இலக்கணம் அல்லது சொல்லாக்கம் அடுத்த கல்பம் கல்பங்கிறது செயல் இலக்கணம் அல்லது சமய சடங்கு ஒழுக்கம் செயல் இலக்கணம் அல்லது சமய சடங்கு ஒழுக்கம் சந்தஸ் சந்தஸ்ங்கிறது யாப் இலக்கணம் சந்தஸ்ங்கிறது யாப் இலக்கணம் அல்லது சீர் அடுத்த ஜியோதிசம் ஜியோசி திசம்ங்கிறது தான் இப்போ நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜோதிடம் சரிங்களா அடுத்து உபவேதங்கள் உபவேதங்களும் பார்த்தீங்கன்னா நான்கு வகையான உபவேதங்கள் இருக்கு சரிங்களா வேத அங்கங்கள் ஆறு உபவேதங்கள் நான்கு அதாவது ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்ப வேதம் சில்ப வேதம் ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்ப வேதம் சில்ப வேதம் இந்த ஆயுர்வேதங்கிறது ரிக்வேதத்தோட உபவேதம் சரிங்களா ஆயுர்வேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ நூல் இது வந்து ரிக்வேதத்தின் உபவேதம் ஸோ ரிக்வேதத்தின் உபவேதம் எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஆயுர்வேதம் அடுத்த தனுர்வேதம் தனுர்வேதம்ங்கிறது வந்து யஜுர்வேதத்தின் உபவேதம் யஜூர்வேதத்தின் உபவேதம் தான் தனுர்வேதம் தனுர்வேதங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போர்க்கலையை பற்றி போர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வேதம் தான் தனுர்வேதம் அடுத்த காந்தர்வ வேதம் காந்தர்வ வேதம்ங்கிறது சாம வேதத்தோட உபவேதம் சரிங்களா சாம வேதத்தோட உ உபவேதம் தான் இந்த காந்தர்வ வேதம் இது வந்து இசை நடனம் பற்றியது அடுத்தது லாஸ்ட்டாக சிறப்ப வேதம் இந்த சிற்ப வேதம் வந்து அதர்வண வேதத்தின் உபவேதம் அதர்வண வேதத்தின் உபவேதம் என்னன்னு கேட்டாங்கன்னா சிற்ப வேதம் இது வந்து கட்டிடக்கலை அதாவது பில்டிங்ஸ் பற்றியது சரிங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றிய ஒரு வேதம் தான் சிலப வேதம் அடுத்தது இந்த வீடியோவோட லாஸ்ட் டாபிக் உபநிஷத்துக்கள் இந்த உபநிஷத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வேத பிரிவிலிருந்தும் சம்ஹிதை பிராமணம் ஆரண்யகம் போன்ற பாகங்களை சேர்ந்தது தான் உபநிஷத்துக்கள் நான்கு வேத பிரிவு நிலத்தையும் ரிக் யஜூர் சாம அதர்வணம் இதில் இருக்கக்கூடிய சம்ஹிதை பிராமணம் ஆரண்யகம் போன்ற பாகங்களை சேர்ந்தது தான் உபநிஷத்துக்கள் உபநிஷத் அப்படிங்கிறது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியன் அருகே அமர்ந்து ஞானம் பெறல் ஆச்சாரியன்னா குரு ஆசிரியர் சரிங்களா அவரோட பக்கத்தில் அமர்ந்து ஞானம் அறிவை பெறக்கூடிய இதுதான் பாத்தீங்கன்னா உபநிஷத் சரிங்களா உபநிஷத்துக்களோட வேறு பெயர் என்னன்னா திருநான்முறை முடிவு திருநான்மறை முடிவுங்கிறதுதான் உபநிஷத்துக்களின் வேறு பெயர் அதாவது மற்றொரு பெயர் உபநிஷத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா நூற்றி எட்டு உபநிஷத்துக்கள் மொத்தம் நூற்றி எட்டு இருக்குது மாதிரி உபநிஷத்துக்களுக்கு முதலில் பாஷ்யம் செய்தவர் யாருன்னா சங்கரர் ஆதி சங்கரர்னு சொல்லுவோம் அவர் தான் உபனிஷத்துக்களுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்யம் செஞ்சிருக்காரு அவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜர் வித்யாரண்யர் ஆனந்த தீர்த்தர் ஆகியோரும் பாஷ்யம் இயற்றியுள்ளனர் ஸோ உபநிஷத்துக்கு பாசியம் இயற்றியவர்கள் யார் யாருன்னு கேட்டால் சங்கரர் ராமானுஜர் வித்யாரண்யர் ஆனந்த தீர்த்தர் இதில் ஃபஸ்ட்டு பாசியம் பண்ணியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சங்கரர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டாபிக் அதாவது டே த்ரீக்கான டாபிக் என்னென்ன ஆகமங்கள் அதோட உங்களை வீடியோ சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ